ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய பார்பி பேசுகிறேன் நம்மளுடைய தேர்ட் சேனல் ஃபன் வித் பார்பியில் புவர் பார்பி ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ராமன் சீதா கதை உங்களுக்காக வரப்போகுது உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்மளுடைய ஃபன் வித் பார்பி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு உங்களுக்கு பிடிச்சமான நிறைய எபிசோட்ஸ் எல்லாமே நம்மளுடைய थर्ड சேனல்லயும் வர இருக்கு மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் எங்க போனாங்க அம்மாவும் பையனும் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம் இந்த தர்ஷனுக்கு बर्थडे gift சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்கோம் கொடுக்கலாம் பார்த்தா இன்னும் காணமே

வா எவோ சூப்பராக இருக்குது ஓ இதெல்லாம் தான் என் பர்த்டேக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணதா இந்த பக்கத்து என்ன அடடா பெரிய எல்இடி டிவி இருக்குது ஐ என்னுடைய பொம்மைலாம் இருக்குது இங்கே பார்த்தா மஞ்சள் கலர் காரு செம சூப்பராக இருக்கே என்ன இந்த வீடு இவ்வளோ அழகாக இருக்குது அம்மா நிஜமாலுமே இது நம்ம வீடா ஐ இங்கே எனக்கு படுக்கிறதுக்கு காட் கூட போட்டு வச்சுருக்கீங்களா ஐய் இங்கேருந்து நான் படுத்துகிட்டே டிவி பார்ப்பனே சூப்பராக இருக்கும் இந்த காட்டை உனக்கு பிடிச்சிருக்கா இதான்டா நம்ம புது வீடு ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ தான் எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பத்து நாள் ஆச்சு ஆனால் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறப்பவே தெரியுது என்னங்க என்ன நடந்துச்சு தெரியுமா நான் பையன் இவ்வளோ நாள் பழசெல்லாம் மறந்துட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு தான் உனக்கு சரியா இருக்குது அம்மா வரவுமே கேட்கணுன்னு நினச்சேன் இவங்க யாரும்மா புதுசாக இருக்காங்க இந்த அங்கிள் யாருமா அங்குள் நீங்கள் யார் புதுசாக இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு உங்களை முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்பா அப்பாவா என்னது நம்ம கை கைப்பிள்ளக்கு என்னப்பா இன்னைக்கு ஹீரோ அப்பாவா மாறி இருக்கிறாரு யப்பா நீ ரொம்ப சூப்பரா இருக்கிறப்பா இப்பதா போ பாக்குறதுக்கு நல்லா இருக்குது ஐ அப்பாண்ணா அப்பா தான் செம்ம அப்பாவா இருக்கிறீங்களே சரி சரி நான் வீடு அந்த பக்கமும் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல தான் பத்து நாள் இருந்தேன்னு சொல்றீங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்னாச்சு பார்பி இவன் என்ன ஒரு மாதிரியா பேசிட்டே இருக்கான் இன்னும் இவனுக்கு சரியாகலையா அட இருப்பா அது ஒரு பெரிய கதை நான் எல்லாத்தையும் வந்து சொல்றேன் முதல்ல நான் வீடை சுத்தி பார்த்துட்டு வரேன் இந்த பக்கம் என்ன வச்சிருக்காங்க ஐ புது பீரா பச்சை கலரு பூவெல்லாம் ஒட்டிருக்கிறாங்க இந்த பக்கம் என்ன இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெரிய பெட்டு சாஃப்டா இருக்குது ஐ இங்க எமோஜி பொம்மை கூட வச்சிருக்கிறாங்களா இந்த பெட்ல நான் அந்தப்ப படுத்துக்குவேனே ஐயோ இந்த வீடை பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குது ஆனால் ரொம்ப அழகா இருக்கு நாம முன்னாடியே வந்துட்டோன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு தான் நம்ம வந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம் என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிளா போய் பார்க்கலாம் தர்சன் அழகுனா அழகு ஒன் அடிச்சு காலையில்ட தர்சன் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிற செம சூப்பராக இருக்குது இந்த வீடு எம்மா இந்த வீடை எவ்வளோக்கம்மா வாங்கினேன் இந்த வீடு செம சூப்பராக இருக்குதுமா இந்த வீடு உங்கள் அப்பா நமக்காக கட்டி கொடுத்தாரு நிறைய காசு வச்சு ஓ அப்படியா அப்பா அந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ ஜாலியா இருக்கும் பிள்ளையே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் கூட்டிட்டு வந்தாச்சு இங்கே விளையாடுவேனே ஸ்லைம்லாம் இருக்குது எங்க என் பர்த்டேக்கு கிஃப்ட் வந்தது அது எல்லாத்தையுமே வச்சு நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடுவோம் வாட்டர் பால்ஸ் எல்லாம் தண்ணியில போட்டு பாக்கலாம் பெருசாவதானு பார்பி என்னாச்சு இவன் இந்த வீட்டுக்கு வந்து பத்து நாளைக்கு மேல ஆக போகுது என்னமோ இப்பதான் வீட்டை புதுசா பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறான் இன்னும் இவனுக்கு சரியாகலையா திருப்பி வேணா டாக்டர் கொண்டு போய் காட்டிட்டு வரலாமா ஏன் பார்பி என்னாச்சுன்னு சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல உனக்காவது ஏதாவது புரியுதா ஐயோ அது பெரிய கதைங்க இவ்வளவு நம்ம தர்சனுக்கு பல செய்துமே ஞாபகம் இல்லாம இருந்திருக்கானே அதனாலதான் என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்திருக்கான் உங்களை அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு இருந்திருக்கான் தான் அன்வர் அம்மா வந்ததுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அன்வர் அம்மா வந்து அவங்களுக்கு எனக்கு பெரிய அடிதடி சண்டையாக்கும் கடைசி அன்வர் அம்மா தர்ஷனை கீழே தள்ளி விட்டு அதுக்கு தான் இவனுக்கு சரியானுச்சு இது என்ன புது கதையா இருக்கு இப்படி இல்லாம நடக்குது

தர்ஷனுக்கு கிஃப்ட் ரெடியா இருக்கு ஏம்மா எதுக்கும்மா என் கண்ணை இப்படி கட்டி வச்சிருக்கற சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல சர்ப்ரைஸா தான் உனக்கு காட்ட முடியும் அதனால தான் நீ அந்த கிஃப்ட் பாக்கறப்ப எவ்வளவு சந்தோஷப்படுறே நான் உங்களை பார்க்கணும்ல அதனால தான் கண்ணை கட்டி வச்சிருக்கேன் சரி சரி வாங்க போய் கிஃப்ட் பார்க்கலாம் நான் வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட் தர்ஷனுக்கு கண்டிப்பா பிடிக்கும்மே அவ்வளவு சூப்பரான கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் फ्रेंड्स நீங்களும் வாங்க தர்ஷன் அப்பா என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம் மறக்காம ஃபன் வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னங்க வெட்ட இருக்கு ஒரு கிஃப்டிங் காணோம் எப்பா எப்பப்பா கட் அவுட் அட இருடா இவன் வரத்த அவசரத்துக்கு பிறந்தவன் கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டான் பார்பி பையனுக்கு வாங்கின கிஃப்ட் இந்த பக்கம் தான் வச்சிருக்கிறான் வா வா பையனை கூட்டிட்டு வந்து அந்த கிஃப்ட் கிட்ட நிறுத்து அப்பதான் பையனுக்கு கண்ணு திறந்து விட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே வா பார்பி இந்த தான் போகணும் இந்த பக்கம் வா ஓ இங்க இருக்க கிஃப்ட்

இவன் வருத்தம் பார்க்க என்னவா இருக்கும் நிறைய டைமேட் சாக்லேட்டா இருக்குமோ இல்லை பெரிய ஜெம்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சிருப்பாங்களோ இதாக கட்டாக உக்கிறானுங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு வா ஸ்கூட்டியா ஐயோ ஸ்கூட்டி எப்பா என்னப்பா எனக்கு நீ ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்குறீங்க ஐயா இந்த ஸ்கூட்டி செம சூப்பராக இருக்கு ஐயா ஜாலி ஜாலி இனிமேல் இந்த தரிசன் எங்கே போனாலும் ஸ்கூட்டிலேயே தான் போவான் ஏமா தக்காளி வாங்கிட்டு வா பச்சை மிளகா வான்னு சொல்லுவில நான் போகமாட்டேன் போகமாட்டேன்னு சொல்லுவேன்ல இனிமேல் நீ என்ன வேலை வேணான்னு சொல்லுமா நான் பக்கத்தில் இருக்கிற பாட்டி கடை கூட இந்த ஸ்கூட்டியில்தான் போவேனே இங்க பாத்தீங்களா இந்த சைடு அழுத்துனோம்னா இந்த சீட்டு கூட ஓப்பன் ஆகுதே ஓ நம்ம வாங்குற திங்ஸ் எல்லாம் இங்க உள்ளுக்குள்ள கூட போட்டு வச்சுக்கலாமா இந்த சைடு தான் பெட்ரோல் ஃபில் பண்ணணுமா ஐ சூப்பரா இருக்கு இந்த ஸ்கூட்டி சமையா இருக்குது திரும்ப அழுத்தி பார்க்கலாம் ஐ ஜாலியா இருக்குது}}{|தெளிதி விளையாடலாம் போல| ஆ தர்சனே இப்டியே 4 தடவை வாலிட் பண்ணி வெச்சுக்கோ ஏன் சீட் கழந்து கையில வந்திருேன் ஒழுங்கா ஆ சரிமா சரிமா ஐயா இந்த ஸ்கூட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் ஒயிட் கலர்

சமையா இருக்குது வண்டி வா இங்கே பார்த்தீங்களா தர்சன என்னம்மா வண்டி ஓட்டுறான் பாருங்க எப்பா எல்லா பக்கமும் ஓடுத வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய ஸ்கூட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நம்மளுடைய தேர்ட் சேனல் வித் பார்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வா இந்த வண்டி செம சூப்பராக போகுது சீக்கிரமாக நம்ம மச்சா அன்பர்கிட்ட காட்டணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் காட்டணுமே எல்லாரையும் வச்சு ஓட்டணும் அப்போ தான் செமையா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தர்ஷன் நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஃபன் வித் பார்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய்